வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசத்தை பற்றி ஏதோ அறிவிச்சிருக்காரு, எல்லாம் கைவி கை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ நான் வந்து இந்த மூன்று என்டிஆர், எம்ஜிஆர், ரஜினி இந்த மூணு பேருடைய அரசியல் பிரவேசத்தையும் அலசலாம்னு இருக்கேன். ஏய், சிரஞ்சீவி கதையை வந்து விட்டுருவோம், ஏன்னா அது வந்து டைமிங்கே ராங்கு. அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் தெலுங்கு தேசம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது பாவம் மெகாஸ்டார் வந்தார். வந்து அந்த நம்ம வடிவேல் சொல்லுவார், இந்த ரெண்டு சக்கரம் இருக்குது இல்லை மாப்பிள்ள, அந்த ரெண்டு சக்கரத்துக்கு இடையில சுண்டியில் சிக்கின மாதிரி கிசு 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 அப்படி ஆயிடுச்சு, அதை விட்டுருவோம். இப்போ ரஜினிகாந்த் வந்து அஷ்ட தெளிவின்னு சொல்லுவேன் நான், அந்த மாதிரி அஷ்ட தெளிவியோடு தான் வந்திருக்காரு. அதாவது வந்து அந்த பக்கம் பார்த்தா ஜெயலலிதா இல்லை, இருந்திருந்தால் மஞ்சா சோரம் எடுத்திருக்கோம், அது ஒரு பக்கம். கலைஞர் வந்து ஆக்டிவாக இல்லை, நாம் வந்து சந்து முனையில் சிந்து பாடிடலாம் அப்படின்னு வந்திருக்காரு. நான் கடந்த லைவ்லேயே சொன்னேன், அதாவது திமுகங்கிற லட்டு அது செதறத்துக்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா கலைஞர்கிட்ட இருந்த அந்த திமுகங்கிற லட்டை வந்து அப்படியே ஸ்டாலின் கிட்ட கொடுத்துட்டார். ஆயா மேட்டர் வந்து செதறினது நிஜம்தான், ஆனால் ஏதோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமாச்சும் தினகரன் வந்து அதை பீராஞ்சி எடுத்துட்டாரு, உருட்டிட்டாரு. இப்போ வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிஸ் பிஸ் இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து என்னடான்னா ஏதோ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு திராட்சை ஏதாவது இந்த குச்சி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த என்டிஆர் எம்ஜிஆர் இப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னடான்னா ரெண்டு பேருமே மைக்ரண்ட்ஸ். அதாவது எம்ஜிஆருக்கும் சென்னை புதுசு தான், என்டிஆருக்கும் மெட்ராஸ் புதுசு தான். இது வந்து இந்த மைக்ரண்ட்டுங்களுக்கு வந்து என்னடான்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும், அவங்க ஒழுங்காக பொழப்பை பார்ப்பாங்க. இப்போ நான்லாம் இங்கேருந்து சென்னை போகிறேன்னா டைட் ஷெட்யூலோடு போவேன், நிமிஷம் நிமிஷமும் பிளான் பண்ணுவேன், போனோமா வேலையை முடிச்சோமா வந்தோமா. அதனால் இந்த மைக்ரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல ஆட்டிடியூடு, அவங்க வந்து கொக்குக்கு ஒன்றே மதிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த வகையில் எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எம்ஜிஆர் வந்து கை நாட்டு, என்டிஆர் வந்து பிஏ தெலுங்கு லிட்ரேச்சர். எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த நாடகம் அது இதுன்னு வராரு, என்டிஆர் வந்து சப்ரெஜிஸ்ட்ராராக அப்பாயிண்ட் ஆகிறாரு. சப்ரெஜிஸ்ட்ராக அப்பாயிண்ட் ஆகி அந்த காலத்துலலாம் கோட்டை போட்டுக்கிட்டு போனோம், வேலையை ஆரம்பிக்கும்போது சேரில் மாட்டி விட்டுருவாங்க. அப்படி மொதல் நாள் என்டிஆர் வேலை பார்க்குறாரு, வேலை முடிஞ்சது கோட்டை எடுத்து போடுறாரு, கேஜுவலாக ஜோபியில் கையை விடுறாரு, ஜோபியில் பைசா இருக்குது. அடங்க அத்தை, இது ஒரு ஜென்மமா இது ஒரு பொழப்பான்னு மனுஷன் வந்து வேலையை விட்டு வந்துடான். அது என்டிஆர் கேரக்டர். எம்ஜிஆர்லாம் வந்து அப்படி கிடையாது. எம்ஜிஆர்லாம் வந்து எம்ஜிஆரால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் அப்படின்னா வந்து வரிசையாக ஒரு 12 பேரை சொல்லலாம். காமெடி நடிகர் சந்திரபாபு, வில்லன் நடிகர் அசோகன், ஏபி நாகராஜன், எம்ஆர்ஆதான் எதுக்கு சுட்டார் தெரியல, அது எம்ஜிஆர் கேரக்டர். என்டிஆர் கேரக்டர்லாம் அப்படி கிடையாது. அதாவது காலையில் டிஃபனுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதே போல் மதியானம் லஞ்சுக்கு ஒரு பிரேக் இருக்கும். இது ப்ரொடியூசருடைய நேரம் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக விடிய காலமே ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு போயிடுவார். அது மாதிரி சின்சியர் ஃபெலோ என்டிஆர். எம்ஜிஆர்லாம் அப்படி கிடையாது, துபாக் ஒரு சமாச்சாரம். அதே போல் எம்ஜிஆர் வந்து என்னடான்னா இந்த ஜிம் பண்ணுறது, அத்தா பண்ணுறது, இத்தா பண்ணுறது, இந்த மாதிரி சீனெல்லாம் செமையாக போடுவார். என்டிஆர்லாம் அப்படி கிடையாது, அவருடைய பாடியை பார்த்தாலே தெரியும் மழு 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 மழுன்னு இருக்கான். அது ஒரு பக்கம். எம்ஜிஆர் வந்து இந்த பில்லாவில் அஜித் மாதிரி ஒவ்வொரு செகண்டையும் பிளான் பண்ணி வந்த வில்லன் எம்ஜிஆர்.
என்டிஆர் வந்து எப்படின்னா ஒரு வகையில் பைத்தியம்னு சொல்லலாம். அதாவது வந்து தனக்குள்ளே ஏதோ ஒரு தெய்வாம்சம் இருக்குது, தான் புனிதமானவன், மற்றவர்களை விட மேலானவன், இப்படியெல்லாம் ஃபீலிங்ஸ் உண்டு என்டிஆருக்கு. எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு தெரியும் தான் எவ்வளோ பேர் டுபாகூருன்னு. அதனால தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லெல்லாம் வந்து பார்வையாளர்களெல்லாம் அனுமதிக்க மாட்டார் அவர். அது இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வர்றதே வந்து எதுக்குன்னா அந்த உலகம் சுற்றும் மாலிபன் மேட்டரில் அந்த அந்நிய செலாவணி இஷ்யூ, அதை வச்சு அவங்க பிசி பிசின்னு பிசிகிறாங்க. அப்பவுமே வந்து ஓடியான்னு சொல்லியிருக்கலாம் கலைஞர்கிட்ட, தலைவரே இந்த மாதிரி தலைவரே சிக்கிட்டான் தலைவரேன்னா. கலைஞருக்கு வந்து உடம்பெல்லாம் மூளை, ஏதோ ஒரு ஸ்கெட்சை போட்டு ஸ்கெட்சு எஸ்கேப் பண்ணி விட்டுருப்பார். ஆனால் வாத்தியார் வந்து பயந்து சரண்டர் ஆகிட்டார். அது ஒரு பக்கம். அதாவது எம்ஜிஆரினுடைய அரசியல் பிரவேசத்துக்கு காரணம் பயம். அவர் வந்து அந்த பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டார். என்டிஆர் வந்து அரசியலுக்கு வந்தது வேற. எப்படின்னா என்டிஆர் வந்து இந்த அனுராக தேவதான்னு ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது. அது சீன் வந்து என்டிஆருக்கும் ஸ்ரீதேவிக்கும் கல்யாணம். அப்போ செட்டுக்குள்ள சினிமாட்டோகிராஃபி மினிஸ்டர் வர்றாரு. அந்த மினிஸ்டர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு. இப்போ ஒரு மினிஸ்டர் செட்டுக்குள்ளே வரான்னா ஒரு பரபரப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக வந்து என்டிஆர்லாம் வந்து ஒரு அன்கிரவுண்டு கிங்கு. அவர் வந்து 6:30 மணிக்கு மேக்கப் போட வந்து உக்காடுறாருன்னா அவன் பீதியில் பேதியாகி உருண்டாச்சும் வந்து சேர்ந்துருவான். அந்த அளவுக்கு பந்தா அப்படின்னு நம்ம இருக்கிறப்பயே இவ்வளோ சீனா அப்படின்னு முதல் முறையாக அந்த பவர் பவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய மகளை சந்திரபாபு நாயுடுக்கு கொடுக்குறாரு. மினிஸ்ட்ரு இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் கல்ச்சர் தெரியும் இல்லையா, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்க மாட்டான். அது ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி ஷப்பிளில் சந்திரபாபு நாயுடுக்கு போஸ்ட்டு காலி. அப்போ என்டிஆர் போய் இந்திரா காந்தியை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, ஏம்மா ஏதோ மாப்பிள்ளைக்கு வேலை இருக்குதுன்னு பொண்ணை கொடுத்துட்டோம்மா, வேலை போயிட்டா எப்படிம்மா, அவமானமாக போயிடும், ஏதோ ஒன்று பார்த்து செய்யுங்கம்மான்னு கேட்குறாரு. இந்திரா காந்திக்கு வந்து அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. என்டிஆர் யார், ஆந்திராவில் அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி என்ன, பந்தா என்ன, அதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து அப்படின்னு உடனே தலைவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ்லேருந்து சில எம்எல்ஏலாம் வந்து ஜம்ப் ஆகி வரான். அவனுக்கெல்லாம் ஒரு கார் டீசல் பத்தா தனி, மாதத்துக்கு 5,000 ரூபா பணம். என்டிஆர் வந்து அவுட் ஆஃப் கரப்ஷன், அதாவது கடைசியாக முதல்வர் ஆனப்ப இந்த லட்சுமி பார்வதியும் இவரும் வந்து ஸ்டேட் டூர் போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது, கவர்னர் வந்து பஞ்சாயத்தையை கூப்பிட்டு போகலாம், ரெண்டு பேருக்கும் எம்பர்ஸ்மெண்ட் உண்டு, ஆனால் முதல்வருக்கு வந்து பஞ்சாயத்தையெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது. சரி, இதை எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, இல்லை ஏதாச்சும் ஜிஓ போட்டு ஏதாச்சும் பண்ணலாமான்னு இந்த சீஃப் செக்ரட்டரி எல்லாம் போய் கேட்குறாங்க. கேட்ட அதே செகண்டு பர்சனல் செக் புக்கை எடுத்து சிங்கிள் செக் போட்டு கொடுக்குறாரு. அதான் என்டிஆர். எம்ஜிஆர்லாம் வந்து அப்படி கிடையாது. அதாவது எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் ஒரு ஒத்துமை உண்டு, என்னடான்னா ரெண்டு பேருக்குமே வந்து தங்களுக்கு தகுதிக்கு மீறின அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற கில்ட்டி உண்டு. அதனால தான் வாத்தியார் வந்து இந்த தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு கிடந்தார். ரஜினிகாந்த் வந்து இந்த கோயில் கோலம் சாமியாருங்க, அது என்ன மாதிரி சாமியாருங்க, அவன் இவரை பேரை போட்டு விளம்பரம் பண்ணுறான், ரஜினியின் குரு அப்படின்னு போட்டு தங்க பேரை போட்டு அட்வர்டைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி டுபாக்கூர் சாமியாருங்கிட்ட போகிறது. என்டிஆர்லாம் வந்து லைஃப் டைம் ஒரே ஒரு பெருமாளை தவிர எந்த சாமியாரையும் பார்த்தது கிடையாது. அது தலைவருக்கே ஒரு ஃபீல் உண்டு, தான் தான் கடவுளோ என்ன ஒன்று, அது வேற கதை. இப்படி இந்த என்டிஆருக்கு எம்ஜிஆருக்கு வந்து நிறைய வேற்றுமைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ஆந்திர எம்ஜிஆர் அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிட்ட ரஜினிகாந்தெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மண்டானா, ரஜினிகாந்துக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போஸ்டர் போடுறாரு என்டிஆர். அது என்ன,
டிடிடி போர்டில் மெம்பர். அந்த ஆர்டரில் கையெழுத்து போட்ட இங்கு ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளே சந்திரபாபு நாயுடு ஆப்படிக்கிறார். ரஜினிகாந்த் வந்து வர்றாரு பஞ்சாயத்து போடுறதுக்கு, பெரிய மனுஷன் மாதிரி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, லட்சுமி பார்வதி துஷ்ட சக்தி, கட்சியில் வந்து தலைவர் பதவியை காலி ஆகிங்க, லட்சுமி பார்வதியை விட்டு வந்துட்டா எட்டியார தலைவராக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு தலைவர் ஆயிட்டாரு. கேட்கணும்ல, தம்மு தாக்கத்து தில்லு இருக்கிறவன் தான் பஞ்சாயத்து போடணும், இல்லாதவன் பொத்திக்கிட்டு போகணும். இல்லை இன்னொரு கூத்து தெரியுமா அவங்களுக்கு, டைகர்னு ஒரு படம் என்டையாருது, அவருடைய கேரியர்லேயே மோசமான படம் அதான். அதில் ரஜினிகாந்த் இருக்காப்ல, ஷூட் நடக்கும்போது பிரேக்கில் வந்து கேட்குறாரு, அன்னகாரு நாதி கொஞ்சம் கிம்பிக்ஸ் உன்னாயி அவி சேஸ்கோ வச்சான், என்டையார் கிரகச்சாரம் சரி செய்துக்கு போடாங்கிறார். என்டையார் வாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட், அந்த ஆளுக்கு வந்து இன்செக்யூரிட்டிலாம் கிடையாது. இந்த பக்கிங்க வந்து கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருந்தால் கூட இன்செக்யூரிட்டி தான். இப்போ உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு என்னவோ ஆப்படிச்சிட்டாரு, என்டையார் டம்மியாக செத்து போயிட்டாருன்னு தான் தெரியும். என்டையார் வந்து உடனே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டுங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. சிம்ஹகர்ஜனான்னு பேர் அதுக்கு. இது காலம் கருணை காட்டல, அது வேற கதை. என்டையார் உயிரோடு இருந்திருந்தா, ஒரு 3 மாதம் உயிரோடு இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தா வச்சு செஞ்சுருக்கலாம், அது வேற. ரஜினிகாந்த் எல்லாம் வந்து எப்படின்னா, இந்த அதோ ஒரு படத்தில் பாட்டெல்லாம் வரும், ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு, அதான் நாடி தளர்ந்து நரம்பு தளர்ந்து, அதான் கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு வந்த பார்ட்டி தான். இப்போ ரஜினிகாந்தை பார்த்து தம்படிக்க கற்றுக்கின பல கோடிக்கணக்கான யூத்தில் நானும் ஒருத்தன். சிம்பிளாக கணக்கு போடுங்க, 1987 தினசரி ஒரு 10 ரூபா போட்டால் கூட 30 வருஷத்தில் எவ்வளோ செலவாகிருக்கும், என் ஆயுஷ் எவ்வளோ குறைஞ்சிருக்கும், என்னுடைய ஆட்டிடியூட் எவ்வளோ குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி கர்மம் அது. அந்த காலத்தில் ஜரிதா அது இது கண்ட கசமாலம் போட்டு மென்டலாகி, ஹீலர் பாஸ்கர் மாதிரி மென்டலாகி, இது வந்து கடக்காலே சரி கிடையாது. இப்போ எப்பவுமே வந்து இப்போ யாராலையும் 100% நல்லவனாக இருக்க முடியாது. இப்போ ஜோசிய பிரகாரம் கூட 10வது இடத்த கர்மஸ்தானம் தான் சொல்கிறாங்க. நீ சினிமாவில் நடிக்கிற, உனக்கு ஒன்றுமே தெரியாது, தகுதியே கிடையாது, ஏதோ உன் ஜாதகம் நல்லா இருக்கு, கோடி கோடியாக கொட்டுறான், நீ என்ன பண்ணுற, கல்யாண மண்டபம் கட்டுற, ஸ்கூலை கட்டுற, இல்லை பெங்களூரில் போய் சொத்தை வாங்குற, இல்லை ராகவேந்திரா கோயிலுக்கு பணத்தை கொடுக்குற, சினிமா உனக்கு என்னென்னவும் பண்ணுச்சு, நீ சினிமாவுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்ல, உன்னால் முடியாது, பண்ணுறவனை வச்சு செய்யலாம்ல. இதெல்லாம் வந்து எப்படின்னா, குறைஞ்சபட்ச இது வந்து கலிகாலம், களி முத்திரிச்சு இல்லைங்களே, நான் வந்து 100% உத்தமனாக இருக்கணும்னு யாரையுமே சொல்ல மாட்டேன். உத்தமனாக இருந்தால் என்ன ஆகும், ஆர்கே நகர் தேர்தல் முடிவு தான், டெபாசிட் போயிடும். நான் அப்படி நடைமுறைக்கு ஒத்து வராத மேட்ரெலாம் நான் சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் நான்சென்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.